ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரோவியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாராளமாக பணவரவை பெறதுக்கு சொல்ல வேண்டிய மகாலட்சுமி மந்திரங்கள் பல இருக்கு. அந்த மந்திரம் என்ன, எப்படி வந்து அந்த மந்திரத்தை வந்து பிரயோகிக்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் அனைத்துமே நீங்கி, கஷ்டங்கள் நீங்கவும், கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கி நமக்கு தாராளமாக வந்து பணம் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கையாள வேண்டியதை இருக்கு. ஒருத்தவங்க வந்து நிறைய பணம் வந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த பணம் வந்து வீண் விரயங்கள் அதிகமாக வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு சிலவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா கையில காசே தங்க மாட்டேது அப்படின்ற பிரச்சனைகளும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருளை பெறணும்னா அந்த பணம் நம்ம கிட்ட தங்கணும். அப்படி வந்து செலவு பண்ற பணம் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்றோம் அப்படின்னும் பொழுது அது நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை வீடு வாங்குறது, நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய கார் வண்டி இந்த மாதிரி வாங்குறது, நகைகள் வாங்கறது, இந்த மாதிரியான நமக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்யும் பொழுது நம்ம சந்தோஷமாக அந்த விஷயங்கள் செய்வோம். ஆனா ஒரு சில தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகுது அப்படின்னும் பொழுது அந்த வீண் விரயங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணணும். அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். வரிசையில எப்படி பூஜை பண்ணணும் மகாலட்சுமி தாயாருக்குன்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீடியோக்கு மந்திரங்கள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில மகாலட்சுமிக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய ஆந்தை விக்கிரகம் வந்து நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்கணும். அதற்கான வீடியோவையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், நீங்க அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், நீங்க பாருங்க. ஆந்தை விக்கிரகம் இருக்கிற இடத்துல செல்வநிலை வந்து அதிகமாகும் அப்படின்றது இருக்கு, அதற்கான வீடியோவையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஒரு சில ரூபாய் நோட்டுகள்ல வந்து நம்ம சேகரிக்கணும் அப்படின்றதுக்கும் வீடியோ கொடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னா 786 அப்படின்ற நம்பர் கொண்ட நோட்டை வந்து நீங்க உங்க கையில கிடைச்சிச்சுன்னா நீங்க தான் குபீரர், நீங்க தான் வந்து மகாலட்சுமிக்கு விருப்பமானவங்க அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதற்காக இதுதான் நான் வந்து நம்மளுடைய சேனலுடைய நேமையே பைரவா வியூ 786 அப்படின்ற பிக்ஸ் பண்ணதுக்கான காரணமும் அதுதான். என்னுடைய லக்கி நம்பராகவும் அந்த நம்பர் வந்து இருக்கு. கையில அந்த எண் கொண்ட ரூபாய் நோட்டு உங்க கையில கிடைக்குதுன்னா நீங்க அந்த ரூபாய் நோட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நம்ம பேஜ்ல நிறைய வந்து வீடியோஸ், இந்த மணி ரேட்டதான வீடியோஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னா வீடியோஸ் கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப மகாவிஷ்ணுடைய துணைவியாக இந்த மகாலட்சுமி தாயார் விளங்குறாங்க. இந்த மகாலட்சுமி தாயாரையே நம்ம வந்து செல்வம், அதிர்ஷ்டம், வளமான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் தெய்வமாக நம்ம கருதி வணங்குறோம். ஒருத்தங்க வந்து செல்வ சிறப்போடு இருக்கணும்னா அவங்க மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது. ஒருத்தவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய கருணை பார்வை அவங்க மேல பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில வசதியான வாழ்க்கையும் செல்வ வளம், அதிர்ஷ்டம் இது எல்லாமே அவங்கள தேடி வரும் அப்படின்றது இருக்கு. அதனால்தான் மகாலட்சுமிக்குரிய நாட்கள்ல லக்ஷ்மி தேவியை மனதார நம்ம நினைச்சு அவங்களுக்கு உடைய சக்தி வாய்ந்த மந்திரங்களை நம்ம சொல்லி வழிபட்டா மகாலட்சுமியுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்கு. அப்படி மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய 21 இடங்கள் என்னென்ன அப்படின்றதுக்கான வீடியோவையும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பேஜில் நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க நிறைய வீடியோஸை நீங்க செக் பண்ணி அதுடைய பலன்களை பெறலாம். அந்த மகாலட்சுமி தாயாரை சிறப்பிக்கக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த மந்திரத்தை லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் அப்படின்ற பெயரால நம்ம அழைக்கிறோம். ஓம் மகாதேவேச வித்மகே விஷ்ணு பத்னேச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த சுலபமான மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு இந்த மகா விஷ்ணுவுடைய துணைவியாக திகழக்கூடிய இந்த மகா லக்ஷ்மியுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்கு. இந்த மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில இந்த மந்திரத்தை நம்ம படிக்க தொடங்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய சாஸ்திரத்துல குறிப்பு இருக்கு. வளர்ப்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்தை தூய்மை செய்து அதற்கு மகாலட்சுமி நாளே நம்ம தாமரை பூ மலர்களை கொண்டு நீங்க அர்ச்சனை பண்றது, அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி வந்து ரசிக்கிறது, இது எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான இடம். அதனால தாமரை பூ எங்க இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் விருப்பத்தோட வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு. அதனாலதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட பூஜைகள் செய்யும் பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட மலர்களை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யறோம். அந்த வரிசையில இந்த தாமரை மலர் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரை ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்ட மலராக திகழுது. இந்த ஒவ்வொரு மலர்களுடைய பலன்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம இந்த மாதிரி அழகா அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறோம். நெய் விளக்கேற்றி வழிபடுறது அந்த இடத்துல
நெய்யில மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்காங்க அப்படின்றதும் இருக்கு. நம்ம ஏத்தக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கல சிறிதளவு நெய் ஊற்றி அதுல வந்து பஞ்சி திரி போட்டு, இல்லைன்னா தாமரை தண்டு இருக்கலையே அதோடைய திரியையும் நம்ம போட்டு அடுத்துல கண்டிப்பா காமாட்சி அம்மன் விளக்கல நீங்க போடக்கூடிய இன்னொரு பொருளும் வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. டைமண்ட் கற்கண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்கண்ட அந்த காமாட்சி அம்மன் விளக்கல நீங்க போட்டு நீங்க ஏத்தி பாருங்க. அந்த இடமே வந்து செல்வ சிறப்போட வீற்றிருக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயம். இதுல வந்து அதுக்கப்புறம் நிவேதனமாக நீங்க வைக்கக்கூடியது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்க்கரை கலந்த பசும்பால் அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து வழிபடுறது அப்படின்றது சால சிறந்ததாக கருதப்படுது. அதையும் தாண்டி பாசிப்பருப்பு கொண்டு பாயாசம் செய்யறது இந்த எல்லாம் வந்து செய்யலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான நிவேதங்களா வச்சு நீங்க வழிபடலாம். அதன் பிறகு இந்த மந்திரத்தை எப்பவுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்திற்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில உருவேத்தனும் அப்படின்றதுல பல வீடியோஸ்ல நான் கொடுத்திருக்கேன். அதே போல உங்களால முடிஞ்ச அளவுக்கு 11 தடவை, 21 தடவை, அடுத்தது 108 தடவை, 1008 தடவை, அந்த மாதிரி உங்களால எத்தனை தடவை மந்திரத்தை ஜபிக்க முடியுமோ அதை வந்து நீங்க செய்யலாம். காலையில குறைஞ்சபட்சமாக 11 to 16 times இந்த மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கு, இந்த மந்திரத்தை ஜபிக்காம செய்யக்கூடிய நாட்கள்ல எல்லாமே வந்து நம்ம சாந்தமாக இருக்கணும் அப்படின்றதும் இருக்கு. கோபப்பட்டு அங்க வீட்டுல பேசக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. அந்த மாதிரி அடுத்தது ஒரு சிலருங்க வீட்டுல நெகட்டிவான வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல வராது, நடக்காது, கிடைக்காது அப்படின்ற மாதிரியான நெகட்டிவான வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணவே கூடாது. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. எப்பயுமே வந்து நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு மட்டும் தான் பவர் அதிகம். நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையாகவுமே மாறும். அதனால வார்த்தைக்கு பவர் அதிகம். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பாசிட்டிவ் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக மாற்றி பேசும் பொழுது நீங்க வந்து அந்த இடம் வந்து செல்வ சிறப்போட இருக்கும். இப்ப பண தேவையா, அப்ப பணம் வரும் அப்படின்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றவங்களுக்கு தெரியும். வேணும் அப்படின்னா கடவுள் வந்து கண்டிப்பா கொடுத்துருவாரு. இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு ரெடியாகவே தான் இருக்கு. யார் வேணும்னு கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும். இல்ல கிடைக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த யூனிவர்ஸும் இந்த இறைவனும் வந்து கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய சாஸ்திரம். அதனால அஞ்சு தினம் குறிப்பா நீங்க அந்த வீட்டுல பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து சொல்லுங்க. இப்போ ஒரு பொருள் காலி ஆயிடுச்சா, வாங்க தீந்துருச்சு இல்லை அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக சரி வாங்கிக்கலாம், வாங்கிடலாம் அப்படின்ற வார்த்தைகள் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வீற்றிருப்பாங்கள் அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம். வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.